நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க அம்மா அப்பா கூட இருந்தாங்க, அந்த அதை விட நான் வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா நான் முத முதல்ல சீரியல் உலகத்துல மேக்கப் அசிஸ்டண்டா உள்ள வரும்போது எனக்கு அவங்க தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ புதுசு வேண்டாம் அப்படின்ட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட சொன்னாங்க. அப்ப ஸ்ரீலேகான்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தான் என்னை வர வச்சுட்டு உமா கிட்ட, நீ உமா நீ ஒர்க் பண்ண வச்சுக்கிறியா அந்த பையனை, நல்லா ஒர்க் பண்றான், சின்ன பையனா இருக்கான் அப்படின்னாங்க. அப்ப உமா அக்கா வந்து வேலை தெரியுமான்னு கேட்டாங்க, தெரியாதுன்னு சொன்னேன். பரவாயில்லடா நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி என்னை வந்து கூட வச்சிருந்து டச்சப்க்கு எப்படி யூஸ் பண்ணும், என்னமா திங்ஸ் கொடுக்கணும்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்களால தான் நான் வந்து சினிமா உலகத்துக்குள்ள வந்திருக்கேன். அன்னைக்கு அவங்க நோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் என் லைஃப் எப்படி மாறிருக்கும்னு எனக்கே தெரியாது. பட் எனக்கு அவங்க தான் முதல் குரு, முதல் கடவுளும் கூட அவங்க தான் எனக்கு. எந்த அளவுக்கு உமா மேம் உங்க வாழ்க்கைக்கு உதவிகரமா இருந்திருக்காங்க? இல்ல அவங்க தான் எனக்கு இந்த வேலை சினிமாக்குள்ள கூட்டு வந்ததே எனக்கு அவங்க தான். அவங்க இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. ஓகே. எனக்கு என்ன சொல்றது, டச்சப் ஒரு திங்ஸ் எப்படி எடுத்து கொடுக்கணும் அது எனக்கு தெரியாது. அப்ப நான் வந்து டச்சப் பேக் தான் எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு அந்த பேக் எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரியல. தப்பு தப்பா பண்ணப்ப கூட பொறுமையா இருந்து முத நாள் வந்து இப்ப விட்டுடு, நாளைக்கு வந்து உனக்கு நான் வேற ஒன்னு திங்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே எடுத்து வந்துட்டு அந்த ட்ரேல எல்லா திங்ஸையும் வச்சு அவங்களே எடுத்துப்பாங்க, அவங்களே வச்சுப்பாங்க. பேசும்போது கூட ரொம்ப அழகா பேசுவாங்க. சத்தமா கூட அவங்களுக்கு பேச தெரியாது, அமைதியா தான் பேசுவாங்க, அமைதியா தான் இருப்பாங்க. ரொம்ப எல்லாரோடையுமே சாப்பிடும் போது வீட்டுல இருந்து கார குழம்பு கொண்டு வருவாங்க, எல்லா ஆர்டிஸ்டுக்குமே கொடுப்பாங்க ஃபுட்டு. எல்லாருக்குமே அவங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொண்டு வருவாங்க, ஜீவா எல்லாருக்கும் கொடு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க சாப்பிடுவாங்க. எல்லாரோடையுமே ரொம்ப பாசமா இருந்தாங்க அவங்க. என் லைஃப்ல வந்து சினிமால அவங்க சீரியல்ல நடிக்காததுக்கு அப்புறம் கூட அந்த ஆர்டிஸ்ட் கேட்டாங்க, ஜீவா அவங்க கிட்ட ஒர்க் பண்றியா, என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஸ்ட் அனுப்பிச்சு வச்சாங்க. திரும்ப நான் கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு, ஏய் நான் அந்த படம் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுடா, சூப்பரா வரண்டா செல்லும், கண்ணா சொல்லு கண்ணா அப்படிம்பாங்க. நான் திருநங்கையா முழுசா டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறமா சொல்லுடி செல்லக்குட்டி எப்படி இருக்க, என்ன பெண்ணடி பண்ற அப்படிதான் பேசுவாங்க. ஒவ்வொரு சரஸ்வதி பூஜை விஜயதசமி அன்னைக்கு முதல்ல நான் அவங்களுக்கு கால் பண்ணுவேன், அக்கா நீங்க தான் என்னுடைய முதல் குரு அப்படின்னு சொல்லி எல்லா வருஷமுமே தவறாம நான் அவங்களுக்கும் ஸ்ரீலேக்க அம்மாவுக்கும் கால் பண்ணுவேன். இந்த வருஷம் நான் அவங்களுக்கு கால் பண்ணேன், கால் போகல. சரி அவங்களே என்ன கூப்பிடுவாங்க எப்படிதான் இருந்தாலும் நினைச்சேன். திடீர்னு நான் வந்து ஸ்கின்னுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த நியூஸ் வந்தது. உடனே நான் கேள்விப்பட்டு கால் பண்ணப்போ ஆமா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக நேரம் அப்படியே அங்கதான் வந்தேன். அவங்களை அப்படி பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. அக்கா எப்பவுமே துருதுருன்னு ஜாலியா விளையாடி சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. சிரிச்ச முகமா தான் இருப்பாங்க அவங்க, கொஞ்சம் கூட முகம் சுருங்கவே மாட்டாங்க. அப்படி பாக்குறதுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது. நான் என்னைக்குமே வந்து நான் ரொம்ப என்னைக்குமே அழுக மாட்டேன், பொது இடத்துலயும் சரி எங்கேயுமே சரி, நான் அழுதுதான் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன நான் ரொம்ப திடமா வச்சுக்குவேன். அதுக்கு காரணமும் அவங்க தான். எங்கேயுமே அழக்கூடாது ஜீவா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா தனியா போய் ஒரு ரூம்ல கதவை மூடி அழுதுடணும். நம்ம யாரு முன்னாடி அழுகக்கூடாது, நம்ம அழுகவே கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்கதான் எனக்கு நிறைய தைரியத்தையும் நிறைய தன்னம்பிக்கையும் சினிமா உலகத்துல எப்படி வாழணும்ன்றதையும் கத்து கொடுத்தது எனக்கு அவங்க தான். அவங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஒரு சில டைம்ல எல்லாம் அக்கா அந்த சினிமா விட்டே நான் போயிடுறேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க தான் சொன்னாங்க, இதுக்கெல்லாம் பயந்து போகணும்னு நினைச்சிட்டேன்னா அவர் லைஃப்ல நீ வாழவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு கொடுத்த அட்வைஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. யாரையுமே நம்பாத, யாரையுமே நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த அக்கா வந்து. உங்களுக்கு வாழ்க்கை கத்துக் கொடுத்த, வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்த உமா அவங்களோட அந்த இறப்பு செய்தி கேட்டவுடனே நீங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க மேம்? உங்களுக்கு மனநிலை எந்த மாதிரி இருந்தது மேம்? என்னால நம்பவே முடியல. என்ன நிறைய வந்து ஃபேக் நியூஸ் இப்படிலாம் வருமா, நான் அந்த மாதிரிதான் இருக்கணும் அந்த மாதிரிதான் இருக்கணும்னு நினைச்சேன் நானு. திடீர்னு நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும் போது ஆமா இது உண்மைதான்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, நான் இதுவரைக்கும் என் குடும்பத்துல எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் எந்த இதுலயும் கலந்துக்கிட்டது கிடையாது. ஆனா அக்கா வந்து எல்லா விஷயத்துலயுமே எனக்கு இது பண்ணுவாங்க. நேற்று நான் ரொம்ப இதுவரைக்கும் நான் ரொம்ப கேட்டு எந்த விஷயம் எல்லா விஷயமுமே எனக்கு நார்மலா தான் இருக்கும். சந்தோஷம் துக்கம் எல்லாமே நார்மலா இருக்கும். நேற்று நான் முதல் முதலா கேட்டவுடனே ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதது நேற்று தான். அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப துக்கமான நாள்னு கூட சொல்லலாம். என் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு நபரை நேற்று நான் இழந்துட்டேன். இது சாகுற வயசே கிடையாது. அக்கா இப்பதான் உங்க லைஃபையே ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி நடந்தது வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது.
வனஜாக்காவுக்கு கூட என்னை மறந்துருப்பாங்க. ஏன்னா வனஜாக்கா கூட நான் ரொம்ப கான்வர்சேஷன் கிடையாது, உமா அக்கா மட்டும்தான் எப்பவுமே எனக்கு பேசுவாங்க. லாக்டவுன்ல கூட நான் நிறைய மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கும்போது உமா அக்கா தான் கால் பண்ணி ஒரு நாள் ஒரு 4 மணி நேரம் நாங்க பேசியிருப்போம். அவங்க வீட்டுக்காரர் வந்து ஏய் சாப்பிடுவோம்மா அப்படிலாம் கூப்பிட்டாரு. இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் தான் போன் பேசுறேன், பேசிட்டு இருக்கேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஒரு 4 மணி நேரம் பேசியிருப்பாங்க. மன அழுத்தம்னா நான் குறைஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனவொடனே ஓகே இல்லடா கண்ணா, ஓகே தானே, ஓகே தானே, யூஆர் ஃபைன் அப்படினாங்க. ஃபைன் கா அப்படின்னு, சரிடா சரிடா அப்படி சாப்பிட்டு தூங்க சரியா, எந்த நேரத்துல எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னாங்க. எனக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தது. அவங்க தம்பி வந்து ஹோமியோபதி டாக்டர்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து எனக்கு மெடிசன் வாங்கி எனக்கு அனுப்புவாங்க, இல்ல அவங்க கிட்ட கேட்டு என்னோட இதெல்லாம் கேட்டுட்டு அந்த மெடிசன்ஸ் வந்து எனக்கு அனுப்புவாங்க, நீ வாங்கி இதை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய விதத்துல எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த நேரத்துல அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா தான் இருக்கு. என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு துயரம், அதை எப்படி வார்த்தைகளா சொல்ல தெரியாதுன்னா அந்த அளவு கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கும் உமா மேமுக்கும் உள்ள அந்த தொடர்பு, அந்த டிராவல் எவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீண்டுட்டு இருந்தது மேம்? நீங்களும் உமா மேம் எவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்கீங்க ஒண்ணா? நாங்க அவ்வளவு வருஷம் மாசம் எல்லாம் சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்ல உமா அக்கா கிட்ட முத 4 நாள் தான் வேலை செஞ்சேன். 4 நாள் வேலை செய்யும்போது காட்ட பக்கத்துல உமா அக்காவோட சொந்த வீடா ஒரு ஒரு வீடு, அக்கா ரசிச்சு ரசிச்சு கட்டின வீடு அந்த வீடு, அங்கதான் அக்கா வந்து என்ன முத முதல்ல வர சொன்னாங்க. பார்த்தாங்க ஒரு 4 நாள் தான். திரும்ப அக்காவுக்கு வந்து ஒர்க் எதுவும் இல்லை. அப்போ அக்கா வந்து, அக்கா கொஞ்சம் முடிஞ்சிச்சு வேலை எதுவும் இல்லைடா, அக்கா புதுசாக எதுவும் கமிட் பண்ணிக்கல, ஸோ உனக்கு வேற வேலை இருந்தா பாரு நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு வனஜாக்கா கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. வனஜாக்கா கூட ஒரு ஒரு 15-20 நாள் ஒர்க் பண்ணியிருப்பேன். திரும்ப ஒரு 4 மாசம் கழிச்சு அக்கா வந்துட்டு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அக்கா வந்து மறுபடியும் நடிக்கிறேன்டா வரியான்னு கேட்டாங்க. ஆ வரேன்க்கா அப்படின்னு அப்புறம் போயிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு நாள் கால் பண்ணிட்டு வனஜாக்காவுக்கு கல்யாணம் வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ டிநகர்ல இருக்கிற பாண்டியபிள்ளையார் கிட்ட ஒரு மண்டபத்துல தான் கல்யாணம். கல்யாணத்துக்கு போயிருந்தேன், எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து நான் ட்ரௌசர் தான் போட்டிருப்பேன் அப்பெல்லாம். அக்கால பார்த்தோன்ன, உள்ளவா உள்ளவா, நீ தான் எல்லாம் பார்க்கணும், கூடவா கூடவா அப்படின்னு கூப்பிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு எனக்கு சாப்பாடுலாம் போட்டு ஸ்வீட்லாம் அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்காவுக்கு தெரியும் எனக்கு டெய்லி கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து வந்து கொடுப்பாங்க. எனக்கு ஃப்ரூட்ஸ் பழ வகைகள்லாம் நிறைய அப்படின்னா குழந்தை எங்கள் ஊர்லலாம் நான் அதை பார்க்கறதே அபூர்வம், நான் சாப்பிட்டது கூட கிடையாது. எனக்காகவே ஃப்ரூட் சாலடுன்னு சொல்லிட்டு அப்போ அக்கா வீட்டுக்கு போற வழியில ஒரு கடையில இருக்கும், எனக்கு ஒரு பாக்ஸ் டெய்லியும் வாங்கிட்டு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா சாப்பிட இருந்தா அப்படின்னு கொடுப்பாங்க. அக்கா டெய்லி கார குழம்பு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு சாப்பிட கொடுப்பாங்க. எனக்கு அவங்க தம்பி யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் கூட எனக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய விதத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அக்காவை பார்க்கல. திரும்ப அக்காவோட கல்யாணத்தப்பதான் எனக்கு கால் பண்ணாங்க, அக்காவுக்கு கல்யாணம்டா வந்துரு அப்படின்னாங்க. ஆனா கல்யாணத்துக்கு நான் போக முடியல, அக்கா நான் வேற ஒரு ஷூட்ல அசிஸ்டண்டா போயிருந்தேன். அப்போ அக்காவோட கல்யாணத்துக்கு நான் போக முடியல. அப்போ அக்கா வந்து பரவாயில்ல செல்லும் வீட்டுக்கு வா அப்படின்னாங்க. சரிங்க அக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் காலில் தான் பேசுவோம். வீட்டுக்கெலாம் நான் போய் பார்க்க முடியல. ஏன்னா அக்கா அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து ஒரு சில பிரச்சனைகளால் அந்த வீடு அக்கா கைவிட்டு போயிடுச்சு. அப்போ அக்கா ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி வீடு வந்து இதாகிடுச்சிட்டா, ஏமாத்திட்டாங்க, அந்த வீடு போயிடுச்சு, இப்போ அக்கா அங்கே இல்லை, வேற ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கக்கா அப்படின்னு அக்கா சொல்லும் போது நீ வீட்டுக்கு வாச்சிடலாம் அப்படின்னாங்க. சரிங்கக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்க நான் தர்மதுரை படம் நடிச்சப்போ எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம்லயும் நான் படம் பண்ணும்போது ஷார்ட் பிலிம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு ஷார்ட் பிலிம் வந்து நான் கர்ப்பமா இருக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் பிலிம் வாடகத்தாய் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பேன், திருத்தாய் அப்படின்ட்டு பிஹைண்ட் ரூட்ஸ்ல தான் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு வந்து அக்கா எப்படி பண்ணணும்க்கா என்ன மாதிரிக்கா பண்ணணும்னு கேட்டப்போ அக்கா வந்து எனக்கு நிறைய ஐடியா கொடுத்தாங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ட்டு. அந்த ரிலீஸ் பண்ணப்போ முதல் வீடியோ பைட்ஸ் எனக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. ஜீவா நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, எங்கிட்ட அஸ்டண்டா இருந்து இப்படி பண்ண பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா தான் எனக்கு முதல் முதல் வீடியோ பைட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு எல்லா சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் எந்த ஒரு நல்ல விஷயம், என் பிறந்த நாள் வந்து நவம்பர் 1 யாருக்குமே அவ்வளவா தெரியாது, என் பிறந்த நாளைக்கு யாரும் ரொம்ப விஷ் பண்ணதும் கிடையாது. வருஷம் வருஷம் தவறாம அக்கா கிட்ட காலையில 7-8 மணிக்கு எனக்கு போன் வந்துடும், பேசுவாங்க, எப்படி இருக்கடா நல்லா இருக்கியா, என்ன செல்லும் அப்படின்னு இருக்க, இந்த வருஷம் உனக்கு நல்ல வருஷமா அமையணும் அப்படின்ட்டு அக்கா எனக்கு விஷ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் விஜயதசமி அன்னைக்கு எல்லா நாளுமே நான் அவங்களுக்கு போன் பண்ணுவேன், இந்த வருஷம் அவங்க போன் வேலை செய்யல, இப்படி ஒரு விஷயம் வரும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நான் அவங்க என் கூட இல்லைன்றது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்க ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டது கிடையாது, திடீர்னு கால் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் பேசுவோம். ஊடால வந்து அக்கா வந்து சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சாரீஸ் சுடிதார் மெட்டீரியல் அந்த மாதிரி எல்லாம் கூட பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஜீவா உனக்கு சாரி வேணுமாடா அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாம் 2-3 சாரி எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கும்
உமா மேம்க்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த மறக்க முடியாத மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, அது ஏதாவது இருக்குங்களா? அக்கா கூட இருந்த நாட்கள் எதுவுமே மறக்க முடியாதுதான். எனக்கு முதல்ல எல்லாம் ஐப்ரோ பென்சில்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் ஐப்ரோ பென்சில்ம்பாங்க, நான் இருக்கிறது எல்லாத்தையுமே காட்டுவேன், இதுலடா அடுத்ததும்பாங்க, அதை எடுப்பேன், டே இதுலடா அடுத்ததுடா அப்படிம்பாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேன்லாம், என்ன புது பையனை கூட்டு வந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்க, டைம் ஆகிட்டு இருக்கலாம், இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒன்று எடுப்பாங்க. அதுக்கப்புறமா சிகப்பு கலர் பென்சில்னா இந்த பென்சில், பென்சிலு மெரூன் கலர் பென்சில், ஐப்ரோ பென்சில், காஜல்னா பிளாக் பென்சில், அப்படியே ஒன்று ஒன்றா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல மற்றவங்க யாராவது எனக்கு கிண்டல் பண்ணாங்கன்னா அக்கா கோச்சுப்பாங்க. கோச்சுக்கிட்டு என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எல்லாமே ஏன் குழந்தைய வந்து கிண்டல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காங்க. ஒரு தடவை வசாலவாக்கத்துல இருக்கிற HDFC பேங்க் பக்கத்துல ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கு, லிங்குசாமி சார் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல, அங்கதான் நாங்க கடைசியா ஒர்க் பண்ணதும் கூட சொல்லலாம். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அக்காவுக்கு வந்து தலை வாரி நான் விட்டுட்டு இருந்தேன், அப்போ பிடிச்சி இழுத்துட்டேன். இழுத்த உடனே ரொம்ப வலிச்சிருச்சு போல அக்காவுக்கு. அக்கா வந்து என்னாச்சி வா அப்படின்னாங்க. உடனே அக்கா தெரியாம பண்ணிட்டேன், ஓ சரி ஓகே நான் விடுறா அப்படின்னாங்க. அப்ப கூட இருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு, பார்த்து செய்ய மாட்டியா, இதுதான் வேலை தெரியாதவங்க எல்லாம் கூட வச்சுக்க கூடாது அப்படின்னாங்க. அக்கா இல்ல நானே சும்மா இருக்கேன், நீங்க என்ன கத்துறீங்க, என் அசிஸ்டன்ட் தான் நீங்க கத்தாதீங்க சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நானே ஓடி போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். நல்லா இருக்குது ட்ரெஸ், ஆனா இது பூ இல்ல ரொம்ப இதா இருக்கு. அக்கா எப்பவுமே பூ வாங்கிட்டு வந்துருவாங்க. வாங்க உடனே அந்த தெருமுனையில கடை இருக்கும், போய் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. போயிட்டு வரும்போது நான் கீழே விழுந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன் இந்த மாதிரி உமாவோட அஸ்டன் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அக்கா ஓடி வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்து எல்லாம் எப்பவுமே பேக்கெட்ல வச்சிருப்பாங்க, எங்க பேண்டேஜ் எல்லாம் முழுங்காலில் போட்டு விட்டு திரும்ப கூட்டிட்டு போய் நீ வேலையா செய்ய வேணாம் உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அக்காவை பார்க்கல. அக்கா வந்து ரெண்டு மூணு இடத்துல சரவணா ஸ்டோர் போற வழியில அந்த மாதிரி இடத்துல தான் பாத்திருக்கேன். வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி இந்த லாக்டவுன்ல கூட பேசினாங்க, சரிக்கா வரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அக்கா, இப்பதான் பார்த்து. உமா மேம் கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவம், உமா மேம் கிட்ட இது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி நம்ம நார்மல் டைம்லயும் சரி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குங்களா? எனக்குமே அவங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க, எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, எல்லாருக்கூடயும் ஒரே மாதிரி தான், அவங்க அன்பா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிறத ஒரு எல்லாருக்கிட்டையுமே கேரிங்கா பேசுவாங்க, கூட நடிச்சுக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே உங்க வீட்டுல என்ன என்ன ஏதாவது ஒருத்தவங்க சோகமா இருந்தாக்க என்ன பிரச்சனையாக்கா என்னக்கா பிரச்சனை எதுக்கா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஸ்ரீலேக்க அம்மா கூடயும் லாஸ்ட்ல நான் ஒர்க் பண்ணும்போது, அவங்க ஸ்ரீலேக்க அம்மா வந்து அவங்களுக்கு அம்மாவா நடிச்சாங்க. ஸ்ரீலேக்க அம்மா வந்து அவங்க கடைசியா நடிச்ச சீரியல்ல அவங்களுக்கு அம்மாவை நடிச்சது ஸ்ரீலேக்க அம்மா தான். அவங்க தான் என்ன அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவங்க எனக்கு ஞாபகம் வந்து அவங்க தான் கூட இருந்தாங்க, ரொம்ப பாசமா பேசுவாங்க. அம்மாவும் ஸ்ரீலேக்க அம்மாவும் விஜயக்காவுக்கு வந்து குழம்பெல்லாம் வச்சுட்டு கொடுப்பாங்க. அவங்க தான் அவங்க சேர்த்து விட்டது, ஏ அக்காவுக்கு குழம்பு கொண்டு வந்திருக்கேன், குழம்பு உள்ள இருக்கு, நாங்க அவங்கள முன்னாடி சாப்பிடுவாங்க கொடுத்து விடுவாங்க. மறுநாள் காலையில பாக்ஸ் எம்டியா கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுல இருந்து ஏதாவது செஞ்சு கொண்டு வந்துட்டு இதை போய் அம்மா கிட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துட்டேன் அப்படிவாங்க. அக்கா வந்து கீழ் ரூம்ல இருப்பாங்க, பிரிச்சு வச்சிருப்பாங்க ஆர்டிஸ்ட். அப்ப வந்து அக்கா கிட்ட போய் கொடுத்துரு அம்மா கிட்ட கொடுத்துருன்னு கொடுத்து அனுப்புவாங்க, ரொம்ப பாசமா பாத்துப்பாங்க. கூட ஒரு டைம் நான் ரொம்ப லாங் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் அக்கா கிட்ட ஒர்க் பண்ண போகும்போது, என்னடா படம் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னாங்க. அப்போ அக்கா சொன்னாங்க, ஆமா சீரியல்ல வந்து ஒரு நாளைக்கு எனக்கு 150 ரூபாய் என்னுடைய முதல் சம்பளம் அக்கா கையில இருந்து வாங்கினது 150 ரூபாய். அப்போ குஷ்பு மேடமோட சீரியல் ஒரு சீரியல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, அது கடைசி நாள் ஷூட்டிங் ஸ்பாட் அன்னைக்கு தான் அக்கா கூட முத முதல்ல நான் ஒர்க் பண்ணது, 150 ரூபா வாங்கினேன். அப்போ அக்கா சொல்லுவாங்க, அக்காவை விட அதிகமா யாராவது சம்பளம் கொடுத்தா நீ அவங்க கிட்ட போடா அப்படிம்பாங்க. சரிக்கா அப்படிமா அவங்களே சொல்லி அனுப்புவாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் சபர்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க அவங்க கிட்ட என் அக்கா சொல்லி அனுப்பிச்சாங்க. ரெண்டாவது வந்துட்டு சிலம்பாட்டம் ஹீரோயின்ட்ட வாய்ப்பு கிடைச்சி நான் போனதுக்கு அப்புறம் சபர்ணா அக்காவும் ஓகேடா உனக்கு காசு அங்கே அதிகமா கிடைக்குதுன்னா நீ அங்க போடா அப்படின்னு அக்கா தான் எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருக்கும்போது அக்காவை பார்க்க போவேன் வருவேன். அப்போ அக்கா வந்து ஐப்பந்தாங்கல் பக்கத்துல சொந்த வீடு ஒரு வீடு இருந்தது, அங்கதான் அக்கா வந்து பெரிய வீடு ரசிச்சு ரசிச்சு அக்கா அவங்க எல்லாம் கட்டின வீடு. பூனை இங்கன்னா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீடு முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு 20 பூனைங்களாவது இருக்கும், ஒரு 20 பூனைங்களுக்கு மேலேயே இருக்கும் நிறைய. இது மாதிரி ரோட்ல வந்தீங்கன்னா திருநாய்ங்க ஒரு 20 நாய் இருக்கும். அக்கா வெளில போகும்போது அதுங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வைப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்து 20 பூனைகள் இருக்கும். நான் முத முதல்ல போகும்போது எல்லாம் ரொம்ப பயப்படுவேன், அக்கா நான் உள்ள வரல பயமா இருக்குன்னா ஒன்றும் பண்ணாத உள்ள வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க ஒரு நாயும் வச்சுருந்தாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பூனைங்க நாய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நாய் இருந்ததுன்னா பக்கத்தில் போய் விளையாடிட்டு இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க எல்லாருக்கூடையுமே வந்துட்டு.
மக்களை மகிழ்விக்கிற கலைஞர்களும் கடவுளுக்கு சமமானவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கலைஞர்களோட இறப்பு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில உமாமையோட மறைவும் நமக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிகைனுட் சார்பாக எங்களோட ஆழ்ந்த இரங்கலையும் அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஜீவா சுப்பிரமணியம் மேம், உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் ஷேர் நன்றி நன்றி. எங்க அக்காவோட ஆத்மா சாந்தியை நானும் கடவுளை வேண்டிக்கிறேன்.